திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 414, அதிகாரம் கேள்வி. முகலாய மன்னர்களில் அக்பர் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர். ஆனால் அவர் தனது இளம் வயதில் முறையான கல்வி கற்கவில்லை. குழந்தை பருவத்தில் அவருடைய தந்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அதை காதில் வாங்காமல் முரட்டு பிள்ளையாக இருந்தார். கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பல ஆசிரியர்களை அவருடைய தந்தை நியமித்தார். ஆனால் அவர்கள் அனைவருமே அக்பரின் முரட்டு குணத்தால் தங்கள் முயற்சியில் தோல்வியடைந்தனர். அக்பர் தனது 13வது வயதிலேயே ஆட்சி பீடம் ஏறினார். அக்பர் கல்வி கற்கவில்லை என்றாலும் சிறந்த கேள்வி ஞானம் உள்ளவராக திகழ்ந்தார். ஞானத்தை புத்தகத்திலிருந்து மட்டும் பெறுவதைக் காட்டிலும் வேறு வழியிலும் அதை பெறலாம் என்பது அவரது கொள்கையாக இருந்தது. பல நூல்களை படித்து அதன் செய்திகளை விளக்கும் பண்டிதர்கள் கூட்டம் எப்பொழுதும் அவரை சூழ்ந்து இருந்தது. இதனால் அக்பருடைய சபை அறிஞர்களின் இருப்பிடமாக திகழ்ந்தது. அக்பர் ஒவ்வொரு புத்தகத்தையும் முதலில் இருந்து கடைசி வரை கேட்கும் வழக்கம் வைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் படித்து முடித்தவுடன் தாமே தம் கையால் அந்த பக்கத்தில் அடையாளமிட்டுவிட்டு படித்துள்ள பக்கங்களை எண்ணி அதற்கு தகுந்தபடி அதை படித்த பண்டிதருக்கு வெள்ளியையும் பொன்னையும் காணிக்கையாக அளித்தார். அக்பரின் அவையை அபுல் பசல், அபுல் பைசி போன்ற பேரறிஞர்களும் தான்சென் என்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞரும் சிறப்பித்தனர். அனுபவத்தின் மூலம் படிப்பாளியும் அறிவாளியும் ஆனாலும் அக்காலத்தில் பண்டிதர்கள் மூலம் அவர் படிக்காத நூல்கள் எதுவுமே இல்லை. எழுத படிக்க தெரியாவிட்டாலும் அக்பர் பாடம் சொல்லுவதிலும் அதில் உள்ள குற்றம் குறைகளை உணரும் ஆற்றலும் பெற்றிருந்தார். பல நூல்களை மிக நுட்பமாக கேட்டு உணர்ந்ததால் தனது ஆட்சியில் உள்ள நிறை குறைகளை தெளிவாக ஆராய முடிந்தது. அதன் காரணமாக நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை செய்தார். இந்தியாவில் ஆட்சி செய்த பிற முகலாய அரசர்கள் சாதிக்க முடியாத அளவிற்கு நல்லாட்சியை ஏற்படுத்தியும் அவர்கள் செய்ய தவறிய நிர்வாக ஒழுங்கினங்களை சீர்படுத்தியும் 50 ஆண்டுகள் முகலாய பேரரசினை ஆட்சி செய்த பெருமை அக்பரையே சாரும். ஒருவர் நூல்களை கற்கவில்லை என்றாலும் கற்று அறிந்தவர்களிடம் கேட்டறிந்தால் அது நெருக்கடி வரும்போது ஊன்றுகோல் போன்று உதவும் என்பதை கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கற்றல் நலம், கேட்டல் பலம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.